வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம கழிவறையில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ, மறக்காமல் பாருங்கள். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போது முன்பெல்லாம் வீட்டிற்கு தான் ஒரு ஃபோன் இருக்கும். ஆனால் தற்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபோன் உள்ளது. சொல்ல போனால் ஸ்மார்ட் போன்களுக்கு நாம் நிறைய அடிமையாகிவிட்டோம் என சமீபத்திய கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. இது கேட்பதற்கு பாதிப்பில்லாதது போன்று இருக்கலாம். ஆனால் நீங்கள் குளியலறையில் அல்லது கழிவறை செல்லும்போது மொபைல் இல்லாமல் செல்ல முடியாதவர் என்றால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய சில அபாயங்கள் உள்ளன. இது நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமின்றி நம் மனதையும் நமது செயல்பாட்டையும் எவ்வளவு பாதிக்கும் என்பது தெரியுமா? சமீபத்திய ஆய்வு ஒன்று ஸ்மார்ட் போன்களை கழிப்பறையின் இருக்கையை விட அழுக்கானவை என்பதை காட்டுகிறது. இது மிகவும் அருவறுப்பான உண்மை. அதுவும் ஒரு ஆய்வில் மொபைல் போன்களில் குடல் பிரச்சனைகளுக்கு காரணமான தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாவான ஈ கோலை மூடப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இந்த பாக்டீரியா ஃபுட் பாய்சனுக்கு காரணமான ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா கழிவறையில் இருந்து மட்டுமின்றி பல அசுத்தமான இடங்களில் இருந்தும் ஒருவரை தொற்றி கொள்ளக்கூடியது. பொதுவாக கழிப்பறையில் அதிக நேரம் செலவழித்தால் இப்பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஏனெனில் அதிக நேரம் கழிவறையில் இருந்து உறுப்புகளுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது மூல நோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. மேலும் இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் ஸ்மார்ட் போன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து மூல நோய் வழக்குகள் அதிகரித்துள்ளன. கழிவறையில் அமர்ந்து கொண்டு மொபைலை பார்க்கும்போது நீங்கள் சற்று ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் இது சில சங்கட்டமான ஆரோக்கியமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். செல்போன்கள் உண்மையில் செறிவு மற்றும் சிந்தனையில் இடையூறை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கான நமது சிந்திக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது. எனவே எந்த இடத்தில் எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தியும், எதை பயன்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டுமோ அப்போது அமைதியாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இதன் பொருள் என்னவென்றால், குளியலறை அல்லது கழிவறைக்கு ஸ்மார்ட் போன்களை கொண்டு செல்வது நமது மனதிற்கு தேவையான விலை மதிப்பற்ற இடைவெளியை தடுக்கிறது. நீண்ட நேரம் கழிவறையில் நேரத்தை செலவிடுவது நமது செல்களை திசை திருப்பி நமது தசைகளுக்கு சிக்கலை உண்டாக்கும். குறிப்பாக குடல், சிறுநீர்ப்பை மற்றும் யோனி போன்ற உறுப்புகளுக்கு இடுப்பு தசைகளை அதிகரிக்கும் அளவுக்கு வலுவாக இல்லாமல் நழுவக்கூடும். இதற்கு காரணம் நம் கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய தோரணை தான். ஸ்மார்ட் போன்கள் உலகின் மூளை முடுக்கில் எங்கிருந்தாலும் நம்மை இணைக்க பெரிதும் உதவும் ஒரு பொருளாக இருந்தாலும் அவை ஒருவரை எளிதில் அடிமைப்படுத்திவிடும். இதற்கு அடிமையானவர்கள் எங்கு சென்றாலும் கையில் மொபைலை எடுத்து செல்வதோடு காலையில் கண்ணை திறக்கும் போது பார்க்கும் முதல் பொருள், முதல் இரவு கண்களை மூடும்போது கடைசியாக பார்க்கும் பொருள் மொபைல் தானாகத்தான் இருக்கும். இது சொல்வதற்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இது ஒரு நல்ல அறிகுறி அல்ல. என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னா தமிழ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.